வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இது ஒரு கார்த்தி சொன்ன மாதிரி இந்த நிலத்தை மீட்டினதுக்கப்புறம் மொதல் நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஷாமியனை போட்டு ஒரு ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் விக்னேஷோட அடுத்த படம் வந்து அந்த கட்டடத்தில் மறுபடி அவரோட ஆடியோ லான்ச் நடத்துகிறோம்னு நான் வேண்டிக்கிறேன். விக்னேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை வருது, விடாமுயற்சி. ஏன்னா சினிமாவில் இருக்கிற எத்தனையோ போராளிகளில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கார் விக்னேஷ். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மேன் வித் கட்ஸ் ஒன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நீடிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரூவ் பண்ணணும், மேற்கொண்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. சில பேர் வந்து பாதி நேரத்திலே வந்து விட்டுருவாங்க. பட் இவர் வந்து நானே இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே விக்னேஷ் நடிச்சுட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ஐ சின்சியர்லி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ வாண்ட் திஸ் ஃபிலிம் டு டூ வெல் ஃபார் விக்னேஷ். ஏன்னா ஒரு ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச் நிறைய புதுமுகங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசை இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இந்த படத்தோட அவன் அவளோட இயக்குனருக்கும் சரி, இசை அமைப்பாளருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸும் சரி, காஸ்ட் கதாநாயகன் ப்ளஸ் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கும் சரி, எல்லாருக்கும் நான் மனசார வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல தேதி குறித்து வச்சு ரிலீஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து இந்த படம் வெற்றி பெறணும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இந்த திஸ் வில் கோ ஃபார் அ லாங் மெமரி. உங்கள் எல்லாருக்கும் பத்திரிகையாளர் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள். என்னென்னா நம்ம அந்த ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கணும். ஸ்போர்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அத்லெட்டிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல போய் இந்த கிரவுண்டில் போய் ஜெயிக்கிற அந்த அந்த போராட்டங்கள் ப்ராக்டிஸ் தான் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஜெயித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்காது. நான் வாழ்க்கைக்குள்ளே போராடிட்டே இருப்பேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த எங்களுடைய நடிகர் சங்கம், தெரிந்த நடிகர் சங்கத்தில் அவன் அவள் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கும் என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்புகள் கார்த்திக் சார், விஷால் சார், பொன்னு சார், பூச்சி சார், முருகன் சார், அவர் நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்படியா, முருகன் சார், கருணாஸ் சார், ராஜேஷ் சார், ஜூனியர் பழைய சார், எங்கள் அக்கா குட்டி பத்துமணி அம்மா, அண்ணன் பா மனோபாலா சார், ராம்கி சார், நம்ம குமரமுத்து சார், மற்றும் எங்களுடைய தூண்கள் செயற்குழு உறுப்பினர்களாகிய ரமணா, உதயா, பிரேம், சோனியா, அயூப்கான், ஹேமச்சந்திரன், என் நண்பன் ஸ்ரீமன், சங்கீதா வந்து காரில் உட்காந்துட்டு சொன்னாங்க, சங்கீதா பேண்டிங் வரணும், மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பாலமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே காலையிலிருந்து எங்களுடைய ஆஃபீஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கஷ்டப்பட்டா கஷ்டப்படணும், கஷ்டப்படாமல் எதையுமே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. பட் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு புரண் சார் வந்து எங்கள் ஊருக்காரர். நான் ஒரு படத்தில் அன்னவாளுக்கிற படத்தில் கதாநாயகன் நடித்தேன். அவர் தம்பி நாங்கள் ரூம்மேட்டாக இருந்தோம். நம்ம ஆரம்பத்திலிருந்து சாதாரண ஒரு தொழிலாளியாக நான் வாழ்க்கை தொடங்கினேன். இப்போ வந்துட்டு நான் என்னுடைய பிஸ்னஸ் மூலிமா நான் ஒரு 60-70 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நான் போராடிட்டே இருப்பேன். இந்த அவன் அவர் படத்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப போராட்டங்களுக்கு மத்திய அந்த படத்தை தயாரித்தேன். எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்கள நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது, அவங்கள நான் மறக்க மாட்டேன். இந்த படத்தை தயாரிக்க நான் தான் தயாரித்தேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சப்போர்ட் மூலிமா தான் இந்த படத்தை நான் தயாரித்தேன். தயாரிப்புங்கிற பேருக்கு தான் நான், மற்ற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் ராம்கிருஷ்ண பிர்லானி அவர் வேலு பிரபாகரசோடைய அசன் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் வந்துட்டு கொடைக்கானலில் போயிட்டு சாதாரண இடத்துல தங்கிட்டோம்.
நாங்கள் தங்கிட்டு வந்து எங்கே ஷூட்டிங் எடுக்கிறோமோ அங்கேயே தங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் அழுதுட்டு ஷூட்டிங் போன மாதிரியே இருக்காது, நைட்டு ஃபுல்லாக அங்கே படுத்துக்குவோம், அதே லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணுவோம். இப்போ கொடைக்கானலில் வந்துட்டு நம்ம ஹாலில் படுத்துக்குவோம், வராண்டாவில் படுத்துக்குவோம், அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் படத்தை முடித்தோம். இந்த படத்துடைய கேமராமேன் ரவி ஸ்ரீனிவாசன், மியூசிக் டைரக்டர் வந்துட்டு கார்த்தி ராஜா பண்ணியிருக்காரு, குறிப்பாக ஹாரர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, மூணு சாங்கும் நல்லா வந்திருக்குது. இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையணும். எனக்கு வந்துட்டு சினிமா ரொம்ப ஆசை. நான் ஆல்ரெடி ஆச்சாரியான ஒரு சொந்த படம் தயாரித்தேன், இப்போ அவன் அவளுங்கிற படத்தை தயாரிச்சிருக்கிறேன். நான் இந்த ரெண்டு படத்தையுமே வந்துட்டு நான் சினிமாவில் சம்பாதிக்கலாம், சினிமா நடித்து சம்பாதிக்கலாம், நண்பர்கள் மூலமாகவும் நான் உழைச்சி பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிச்சேன். இன்னும் தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுவேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் படங்கள் பண்ணுவேன். ஏன்னா சினிமாவில் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும், சினிமா சாகர வரைக்கும் நான் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கிறான் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியாக்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக எந்த ஒரு நண்பர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லவில்ல, யாருக்குமே கூப்பிடல. இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவங்களா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் யாருமே கூப்பிடல, ஏன்னா நடிகர் சங்கத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நான் மீடியாக்காரங்களும் எங்களுடைய சேர்க்கை நடிகர் சங்கம் மட்டும் சேர்ந்தா இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் தான். மற்ற என் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் வந்து எங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நடிகர் சங்கத்தில் நாங்கள் மீட்டதுக்கப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையாகவே. ஸோ விக்னேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். இது எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்ததுங்கிறது. முதல்ல இந்த திரைப்படத்தோட குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு, விக்னேஷ் சாருக்கு, நிறைய பேர் புது புதுசாக அறிமுகம் வராங்க ஸ்டண்ட்லேருந்து, எல்லோரும் நிறைய பேர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். முக்கியமாக பின்புலம் இல்லாமல் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக தன்னோட லைஃப் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் பல பல கஷ்டங்களை தாண்டி இன்னும் அந்த சினிமா என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன், அதை நான் விடமாட்டேன்னு சொல்லி தான் சம்பாரித்த காசை கொண்டு வந்து திரும்பவும் சினிமாவில் போடுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கணும் சினிமா மேலே. அது அவருக்கு இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, அண்ணா ஒர்க் பண்ணும்போது ஒயம்சியில் போய் பார்த்தா அவர் இன்னும் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அந்த உடல் உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய உழைச்சிருக்காருன்னு தெரியுது. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம கைவிடவே கூடாது. ஸோ என்னைக்காக ஒரு நாள் நிச்சயமாக நம்ம கை கிடைக்கும், இந்த படத்தில் அது கிடைக்கணும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சார், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். இதில் நிறைய பேரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் இதுலேருந்து ஒரு நல்ல கெரியர் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அரசியலில் சேராத என்னாரு, பத்திரிக்கை ஆரம்பிக்காத அப்படின்னாரு, சொந்த படம் எடுக்காத என்னாரு. அதனால் இந்த நாலு கொள்கைகளையும் நான் ரொம்ப சிக்டாக பயன்படுத்துகிறேன். பயம்தான் காரணம், அச்சம் காரணம். ஆனால் விக்னேஷ் அவர்கள் பட தயாரிப்புலேருந்து எல்லாமே அவர் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல இளைஞர். எங்களுடைய ஒரு நம்ம விஷால் சாரு, நம்ம நாசர் சாரு, அவங்க கார்த்தி சார்லாம் இந்த எலெக்ஷனில் இருக்கும்போது நல்ல மும்முரமாக அவர் வயதுக்குரிய அந்த மும்முரம் இருந்தது. திரைப்படத்தை பற்றி என் நேரம் என்கிட்ட பேசுவார். அவர் பட தயாரிப்பில் ஈடுபட்டு அவர்கள்லாம், அதாவது குறிப்பாக சினிமாவில் இருக்கிறவங்க படம் தயாரிக்கும் பொழுது அவர்கள் வெற்றி அடைய வேண்டும், அப்படி தான் சினிமா துறை வளரும். ஏன்னா அந்த காலத்து நடிகர்கள்லாம் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சாங்க, சில பேர் தோல்வியை கண்டார்கள். எனவே இந்த படம் நிச்சயமாக நல்ல வெற்றி பெற்று அவர் ஒரு நல்ல இடத்தை அடைவார். தொடர்ந்து படங்களை எடுத்து அவர் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். என்னையும் இங்கே பேச வைத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பல வருடங்கள் கழித்து நடிகர் சங்கத்தில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இதுதான், அது விக்னேஷன் தான் அந்த பெருமை. ஸோ சென்டிமெண்ட்டில் அந்த படம் வந்து நல்லா போகணும். அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து உண்மையான பலன் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஹீ இஸ் எ வெரி குட் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். கரெக்டான கிளிக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய இதாக அவருக்கு சக்ஸஸாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க் யூ. என்னென்னா தென்னிந்திய நடிகர் சங்க இடத்தை மீட்ட உடனே முதல்ல விக்னேஷுடைய ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஏன்னா இன்றைக்கி வந்து 417 படம் சென்சாரில் சர்டிஃபிகேட் ஆகி பெண்டிங்கில் இருக்கு. நான் 6 வருஷம் சென்சார் போர்டில் இருந்தேன். மேக்ஸிமம் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், அதில் 90% படமே வராது. என்னென்னு கேட்டால் மொத்தம் 416 படம் பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு சினிமா துறை வந்து பின்தங்கியிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்து மடங்கியிருக்குன்னு தான் நிச்சயம். அதோட போன வாரம் கூட ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாங்க, லீடிங் டைரக்டர், சென்சார் போர்டில் வந்து அரசியல் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அரசியல் பேசலை, அரசியல் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் அரசியல் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரம் இது அல்ல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வரி விளக்கு கொடுக்குறாங்க, தமிழ் என்ற பெயர் வச்சா, படத்துக்கு தமிழ் பெயர் வச்சா வரி விளக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து யூ சர்டிஃபிகேட் இருந்தாவே வரி விளக்கு கொடுப்பாங்க. அப்போது வந்து அதில் நான் அஃபிஷியல் மெம்பர் கிடையாது, அஃபிஷியல் மெம்பரும் கிடையாது. இப்போ வந்து நான் மெம்பர், அஃபிஷியல் மெம்பர், அதர் வெளியே இருக்கிறவங்க 4 பேர், அஃபிஷியல் மெம்பர் 4 பேர் இருக்காங்க.
எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீதிமன்றம் போய் சில படத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த வரிவிலக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதனை பத்திரிகையாளர் நண்பர்கள் மக்கள் மற்றும் இங்கே உள்ளவர்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கவும். ஏன்னா அவள் என்ற படம் தமிழ் தான் நினைக்கிறேன், அவன் அவள் இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இது வரிவிலக்கு பெற்று விக்னேஷ் அவர்கள் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், அது நாங்கள் தான், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், உழையாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், அது என் தம்பி விக்னேஷ் அவர்களை சாரும். ஒரு நல்ல படத்தை தயாரித்திருக்கிறார். வெற்றி பெற்ற அனைவரையும் மேடையில் அழைத்து மரியாதை செய்திருக்கிறார். இந்த உழைப்புக்கு ரசிக பெருமக்கள் பெரிய ஆதரவு நிச்சயமாக கொடுப்பார்கள், கொடுக்கப் போகிறீர்கள். அவர் வெற்றி பெறப் போகிறார், பல படங்களை எடுக்கப் போகிறார். வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு வாழ்க, வாழ்க வாழ்க. வெள்ளம் எப்போதுமே நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குங்கிறது பழமொழி. இப்போ அடித்துட்டு வந்த வெள்ளம் வந்து விக்னேஷ் வாழ்க்கையில் பெரிய பெரிய புயலையே கிளப்பி அவருடைய வாழ்க்கையில் திசை திருப்பி போட்டுச்சு. அதையும் மீண்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தை, தான் நடித்த படத்தை ஆண்டு வந்து இவ்வளோ அழகாக அவருக்கு பிரியமான இடத்துலையே இந்த நடிகர் சங்க வளாகத்திலேயே இத்தனை ஊடகங்களை கூப்பிட்டு இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வந்து எப்போதுமே வாழ்க்கையில் அவர் எப்போதுமே போராட தெரிஞ்சவர். அந்த போராட்டத்தில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த போராட்டம் கண்டிப்பாக மேலும் மேலும் வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ட்ரெய்லரும் சாங்கனும், இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். இந்த அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் அருமையாக இசையமைத்திருக்காங்க. மீண்டும் விக்னேஷ் அவர்கள் வெற்றி கொடி பிடித்து இந்த சினிமா உலகில் ஒரு வளம் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம இப்போ வந்துட்டு தெரிந்த நடிகர் சங்கத்தில் அவன் அவள் படத்துடைய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் வந்துட்டு நானே தயாரித்தேன், நானே நடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஆச்சரியமான ஒரு படம் பண்ணேன், இந்த படம் ரெண்டாவது படம். எனக்கு சினிமானா ரொம்ப ஆசை, நிறைய படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சினிமாவுக்கு வந்துட்டு குறைஞ்சி இப்போ இது 23 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. எனக்கு சினிமானா ரொம்ப ஆசை, ரொம்ப ஃபேஷன். இந்த அவன் அவள் படம் வந்து த்ரில்லர் மற்றும் பப்ளிக் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை தேர்தலில் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி. வந்துட்டு நாங்கள் முழுக்க முழுக்க கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம், சென்னையில் ஷூட் பண்ணோம், நிறையா மேக்ஸிமம் கொடைக்கானல் தான். அவள் இப்போ வந்துட்டு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள நடக்கிற ஒரு விஷயந்தான் இந்த படத்தினுடைய இது. அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயந்தான் இந்த படம் அவன் அவள். அவன் அவள்னாலே பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க. இவங்க இந்த கதையில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆணும் பெண்ணுக்கும் இந்த கதை பொருந்தும். இந்த படத்தை வந்துட்டு நான் மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல டேட்டுக்காக எழுதி பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ.